பெண் குழந்தைகளின் எதிர்கால கனவு நிறைவேறும் வகையில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அரியலூர் மாவட்ட பயனாளிகள் கூறுகின்றனர். பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்காக சுகன்யா சமிர்தி திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி 2015 ஆண்டு ஜனவரி 22 தேதி தொடங்கி வைத்தார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உள்ளிட்டவற்றிற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் கற்பிப்போம், இடைநின்ற பெண்களுக்கு கல்வி திட்டம் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த சேமிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் அவரது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் குறைந்தபட்சமாக ₹1000 செலுத்தி அஞ்சலகங்களில் கணக்கை தொடங்கலாம். 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணின் திருமண வயது வரை இத்திட்டத்தில் பணம் செலுத்த வேண்டும். முதிர்வு தொகையை பெண்ணின் 21 வயதில் பெறலாம். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்கு இத்திட்டம் பெரும் உதவியாக உள்ளது என அனுசியா தெரிவிக்கிறார். அனுஷியா, இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டரோட குழந்தைங்களுக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து பணம் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டை செலுத்த வந்தேன். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க 10 வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு அவங்களோட மேற்படிப்புக்காகவும் திருமண செலவுக்காகவும் பிரதம மந்திரி மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மாதம் மாதம் 1000 ரூபாங்கிறதால எங்களுக்கு அது வந்து குறைஞ்சபட்ச தொகையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 21 வயசு முடியும் போது அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணமோ இல்லை வந்து மேற்படிப்புக்கு பணம் தேவைப்பட்டால் இது நாங்கள் மொத்தமாக ஒரு 5 லட்சம் 4 லட்சம் அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் வந்து இப்படி சேர்த்து அப்பப்போ செலுத்துகிற தொகையை வச்சு எடுக்கிறதால மக்களுக்கு வந்து அந்த சமயத்தில் அந்த பண சுமையை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரதம மந்திரியோட இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை நாங்கள் வந்து முழு மனதோடு வரவேற்கிறோம். இத்திட்டத்தில் 21 வருடங்களில் சுமார் 180,000 வரை நாம் கட்டும் நிலையில் ₹5 லட்சம் வரை பலன் கிடைப்பதாக பிரபா கூறினார். அண்ணன் பொண்ணுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பணம் கட்ட வந்திருக்கேன். இந்த திட்டம் வந்து பிரதம மந்திரி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் அண்ணன் பொண்ணுங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பணம் கட்டுறோம். அவங்களோட மேற்படிப்புக்காகவோ இல்லை கல்யாண செலவுக்காகவோ தான் இந்த பணம் கட்டிட்டு வரோம். இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டுறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேற்கொண்டு அவங்க டிகிரி படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட மேரேஜ் செலவுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த திட்டம் மூலியமாக கட்டுற பணம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து 180,000 தான் கட்டுறோம். அது பாப்பாவோட 21 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை எடுக்க முடியும். அப்போ எடுக்கும்போது ஒரு 5 லேக்ஸ் கிட்டத்தட்ட வருது. அப்படிங்கும் போது இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கிறதால இந்த திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாகவும் இருக்குது.